அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான உளுந்தம் பால் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் தானே 5:30 மணிக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்னைக்கு உளுந்தம் பால் குக்கர்ல தான் பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவு உளுந்து எடுத்து குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இதை வந்து ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உளுந்தை விட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம பருப்பு எப்பயும் வேக வைக்கிற மாதிரியே உளுந்தை வந்து வேக வச்சுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. உளுந்தை வந்து கொதிக்கிற நேரத்தில் ஒரு இடிக்கல்ல வச்சு ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. 2 விசில் விட்டு நல்லா ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் குக்கர் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு கார்னில எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்க. இந்த மாதிரி உளுந்து எடுத்து நசுக்கி பாருங்க. அந்த மாதிரி நல்லா நசுங்கணும். இப்ப இந்த உளுந்து வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்து வேக வச்ச குக்கர்லயே இப்ப நம்ம அரைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசி ஊத்திக்கோங்க. இப்ப இது நல்லா கலந்து விடுங்க தண்ணி சேர்த்துட்டு. நீங்க உளுந்து வேக வைக்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்து வேக வச்சீங்கன்னா நம்ம வேக வச்சதுக்கு அப்புறம் தண்ணி அதுல இருக்கும், அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி கம்மியா சேர்த்தனால எனக்கு வந்து உளுந்து வேக வச்சதுக்கு அப்புறம் தண்ணி இல்லை, அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திருக்கேன். உளுந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வந்து 50 கிராம் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம், நல்லாதான் இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சு வரணும். வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் 1 கப் சேர்க்குறேன். நீங்க வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த உளுந்தம் பாலை நீங்க காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சு வந்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான உளுந்தம்பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.